நம்முடைய உடலுடைய பல்வேறு பாகங்களில் பல்லி விழுந்துருச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அப்படி பல்லி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல 10 இடங்களில் பல்லி விழுறதால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தலையில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுடைய கடும் எதிர்ப்பு, மன நிம்மதியை இழந்து போகிறது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உறவினரோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ மரணம் ஏற்படலாம். இதனால் மன நிம்மதியை இழப்பாங்க. இது மாதிரி கெட்ட சகுனத்தை உணர்த்தக்கூடியது தான் தலையில் பல்லி விழுறது. அடுத்ததாக நெத்தி மீது பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது. நெத்தியின் இடப்பகுதியில் விழுந்துச்சு அப்படின்னா கீர்த்தி கிட்டும் அப்படின்னும், வலது நெத்தியில் விழுந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னும் சாஸ்திரம் சொல்லுது. அடுத்ததாக பல்லி தலையில் விழாமல் தலை முடியில் பட்டு விழுந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நன்மை நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பல்லி நம்ம முகத்தில் விழுந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறதும் அர்த்தம். புருவத்தில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா ராஜ பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்கள்டிருந்து உதவி கிடைக்கும். அதுவே கண்கள் அல்லது கன்னங்கள் மீது பல்லி விழுந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதும் அர்த்தம். நம்ம உடம்பில் இடது கை அல்லது இடது காலில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுவே நம்ம உடம்போடைய வலது கை அல்லது வலது காலில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அன்றைய தினம் உடல் நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதுவே பாதத்தில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா வருங்காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் கொள்ளப்படுது. அடுத்ததாக தொப்புள் பகுதியில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் விலை மதிப்பு மிக்க பொருட்களான தங்கம், வைரம், வைடூரியம், ரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும். இதுவே தொடை பகுதியில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். வலது மார்பின் மீது பல்லி விழுந்துச்சு அப்படின்னா லாபம் கிடைக்கும் அப்படின்னும், இதுவே இடது மார்பின் மீது பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னும் அர்த்தம். அடுத்ததாக இடது பக்க கழுத்து பகுதியில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம் வெற்றியடைய போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. இதுவே வலது கழுத்தில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா அடுத்தவர் கூட பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ நம்ம உடம்புல வெவ்வேறு பாகங்களில் பல்லி விழுந்தால் அதுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துருக்கோம். அடுத்ததாக பல்லி விழுந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புல எந்த பாகத்தின் மீது பல்லி விழுந்தாலும் உடனே குளிச்சிடணும். குளித்ததுக்கப்புறமா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு பல்லி விழுந்ததால் எந்த கெட்ட செயலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பல்லியின் சிலையை தொட்டு வணங்குங்க. இப்படி செய்கிறது மூலமாக வருங்காலத்தில் பல்லி விழுந்தால் ஏற்படக்கூடிய சோகங்கள் நீக்கி நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.